அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் தமிழ் மேஜருக்கு வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் சீரீஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி அடுத்த 30 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் எல்லாமே வந்து நாடக இலக்கியம் அதே மாதிரி படைப்பாற்றல் இந்த ரெண்டு டாப்பிக்கில் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா 20 வினாக்கள் இருக்கும். 10 வினாக்கள் வந்து காமனாக வந்து இருக்கும். படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அகாடமியை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வடிவம் இன்றி அமையாதது என்ற சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதராசனார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வந்து வடிவம் இன்றி அமையாதது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். யார்? வரதராசனார். அடுத்து உணர்ச்சி ஒற்றுமையால் இயைத்து அமைக்கப்படும் கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயப்பு கற்பனை. உணர்ச்சி ஒற்றுமையால் இயைத்து அமைக்கப்படும் கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயப்பு கற்பனை. அடுத்து மூணாவது வினா, தமிழ்நாட்டு நாடக குழுவை இங்கிலாந்து வரை அழைத்து சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். இந்த கிருஷ்ணசாமி பாவலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு நாடக கலை அந்த குழுவை வந்து இங்கிலாந்து வரை வந்து அழைச்சி போயிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர். அடுத்து சுகுண விலாச சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பம்பல் சம்பந்த முதலியார். சுகுண விலாச சபை என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்பல் சம்பந்த முதலியார். அடுத்து கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் இலக்கியம். கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேர் இலக்கியம். அடுத்து தமிழ் நாடக தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தந்தை யாரு? சங்கரதாஸ் சுவாமிகள். அடுத்து நூல்களில் அமைந்த பற்பல கூறுகளை விலக்கி செல்லும் திறனாய்வு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு முறை திறனாய்வு. நூல்களில் அமைந்த பற்பல கூறுகளை விலக்கி செல்லும் திறனாய்வு முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு முறை திறனாய்வு. அடுத்து தமிழின் தொன்மையான நாடக மரபை காத்து வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரேராகவே ஆகிப்போச்சு இந்த தெருக்கூத்து. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மையான நாடக மரபை காத்து வருவது தெருக்கூத்து. அடுத்து சிடி வின்ஸ்டர் குறிப்பிடும் இலக்கிய உணர்ச்சிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 உணர்ச்சிகள் இருக்குது. அது என்னென்ன உணர்ச்சிகள்னு சொல்லி கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அடுத்து ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட சாமிநாத சர்மாவின் நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பானப்புறத்து வீரன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு சாமிநாத சர்மாவினுடைய நாடகம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பானப்புறத்து வீரன். அடுத்து தமிழ் செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள். தமிழ் செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள். படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக அமைவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம். படைப்பாற்றலுக்கு அடிப்படையாக அமைவது ஆர்வம். அடுத்து இலக்கண வரையறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராத கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை. இலக்கண வரையறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தராத கவிதை எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை. அடுத்து தமிழ் பாக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்கள் இருக்குது. அது என்னென்னப்பா அப்படின்னு சொல்லி வந்து கீழே கமாண்டில் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அடுத்து தமிழ் சிறுகதையின் தந்தை எனப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். புதுமை பித்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தந்தை. அடுத்து தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் கட்டுரையவை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐலன். ஸோ ஐலன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் கட்டுரையை வந்து எழுதியிருப்பார். யார்? ஐலன். அடுத்து ஒரு பொருளை குறித்தோ ஒரு இடத்தை பற்றியோ வர்ணித்து எழுதப்படும் கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ணை கட்டுரை. ஓகேவா? ஒரு பொருளை குறித்தோ ஒரு இடத்தை பற்றியோ வர்ணித்து எழுதப்படும் கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ணை கட்டுரை. அடுத்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை படைத்த மனோன்மயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கத்தக்க நாடகம். பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை படைத்த மனோன்மணியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கத்தக்க நாடகம். அடுத்து நாடகம் என்னும் சொல்லுக்கு பேராசிரியர் குறிப்பிடும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பம். நாடகம் அப்படின்னாலே வந்து இன்பம் தான். அதனால நாடகம் என்னும் சொல்லுக்கு பேராசிரியர் குறிப்பிடும் பொருள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்பம். அடுத்து பண்டைய தமிழகத்தில் நாடக நூல்களை தோற்றாமைக்கு காரணமாக இருந்தோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமானர் பௌத்தர். இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து தமிழ் நாடக நூல்களை வந்து தோன்றாமைக்கு காரணமாக இருந்தவர்கள். யாரு? சமானர் அண்டு பௌத்தர். அடுத்து ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். ஸோ இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜிடி எக்ஸாமுக்கு வந்து 54 வினாக்கள் வந்து வரும். அது எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம பார்க்கலாம்.
ஒரு மொழியின் அமைப்பை விளக்குவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம். அடுத்து மரபு வழி இலக்கணத்தார் எம்மொழிக்கு இலக்கணம் எழுதுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி. மரபு வழி இலக்கணத்தார் எம்மொழிக்கு இலக்கணம் எழுதுவார்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி. அடுத்து வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி. வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி. தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாணினி. ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமான குவஸ்டின்ஸ். அடுத்து தமிழ் மொழியை ஐரோப்பியர் கற்பதற்காக எழுதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டன் அதே மாதிரி போப் பெஸ்கி. இந்த மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை வந்து ஐரோப்பியர் கற்பதற்காக வந்து எழுதியவர்கள் யாரு? ஆர்டன் போப் பெஸ்கி இந்த மூணு பேரும். அடுத்து ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பௌதிக அலை ஒளியியல். ஒளி அலைகளை ஒளி அலைகளாக வருவதை அளந்து கணக்கிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பௌதிக அலை ஒளியியல். அடுத்து மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்பொலியல். மனிதன் கேட்கும் தன்மையை அடிப்படையாக கொண்டு ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்பொலியல். அடுத்து ஒளி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிறப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சரிப்பொலியல். ஓகேவா? உச்சரிப்பொலியல். ஒளி உறுப்புகளை அடிப்படையாக கொண்டு ஒளியின் பிறப்பை ஆராய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சரிப்பொலியல். நம்ம சொல்லக்கூடிய உச்சரிப்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அடுத்து பேச்சொலிகளின் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு, ஒன்று உயிர் இன்னொன்று மெய். பேச்சொலிகளின் வகைகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஒன்று உயிர் இன்னொன்று மெய். அடுத்து ஒளி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளியேறும் காற்றை அதிர செய்து பிறக்கும் ஒளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்யொலிகள். ஒளி உறுப்புகள் அதிர்ந்தோ காற்றை அடைத்தோ வெளியேறும் காற்றை அதிர செய்து பிறக்கும் ஒளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெய்யொலிகள். அப்போ 30 வினாக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த 30 வினாக்களுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஒவ்வொரு டாப்பில் இருந்துமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம டாபிக் வந்து எடுத்து நம்ம வந்து படிக்க போகிறோம். பிஜிடிஆர்பி தமிழ் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ நம்ம அகாடமியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட படித்து பாஸ் பண்ணி இப்போ போஸ்டிங் இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா படித்தா மட்டும்தான் முடியும், படிக்காமல் எதுவுமே முடியாது. இந்த 30 கொஸ்டினில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவிட்டு செய்யப்படும். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அட்மிஷன் போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.